நான் உங்க அருண் தமிழகத்துல இருக்கிற சித்தர்களை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த நம்ம மூன்றாவது கண் நிகழ்ச்சியில முதல் முறையா குஜராத்தை சேர்ந்த பிரஹலாத் ஞானி பத்தி பார்த்ததும் நிறைய பேர் பாராட்டினாங்க உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சினிமா பிரபலங்கள் தங்களோட அமானுஷ அனுபவங்களை பேசினா எப்படி இருக்கும்னு யோசிச்சதோட விளைவு டைரக்டர் வெற்றிமாறன் சொன்ன புது தகவல் இந்திய அளவுல மூன்றாவது கண் நிகழ்ச்சியோட எல்லைய விரிவடைய செஞ்சிருக்கு இறந்தவர்களின் ஆவி நம்மை தேடி வரும் பாலமந்திரா எங்க கூடவே அவர் இருக்காருன்ற ஒரு ஒரு உணர்வு இருக்கு இரவில் வந்து பயமுறுத்திய பேய் போய் அந்த போட்டோல இருக்கிற பாத்தியா அப்படின்னு பார்த்தா ஒரு போட்டோ ஒரு வயசான ஒரு போட்டோ அதில் மாலை போட்டிருந்தது நேற்று நைட்டு நம்ம கிட்ட தீப்பெட்டி வாங்கினார் அது அவர் தான் பத்த வைக்கும்போது நான் முகத்தை பார்த்தேன் அப்படின்னு ஆவிகளை பற்றி விவரிக்கிறார்கள் சினிமா பிரபலங்கள் நேத்து நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சி மூலமா நல்லதொரு விவாகத்தை தொடங்கி வச்சிருக்காரு டைரக்டர் வெற்றிமாறன் சித்தர்களை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வெற்றிமாறன் சொன்ன பதில்தான் பிரஹலாத் ஞானி குஜராத்தை சேர்ந்தவர் 73 வருஷங்களா சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்காரு நாசா விஞ்ஞானிகள் உள்பட பல வெளிநாட்டு ஆய்வாளர்கள் இவர் உயிர் வாழும் ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க பல விதமான ஆய்வுகளை நடத்தி பார்த்துட்டாங்க உணவில்லாம உயிர் வாழும் உண்மைகளை கண்டறிய அறிவியல் பெரும் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கு ஆனா நம்மோட ஞானிகளும் சித்தர்களும் ஏற்கனவே இது பத்தி எல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்காங்க யோகத்தின் மூலமா உணவில்லாம வாழ்றது சாத்தியம்னு எத்தனையோ ஞானிகள் வேதங்கள்ல இருக்கும் குறிப்புகள் மூலமா சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா அதை எப்படி அறிவியல் பூர்வமா மாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னமும் போராட்டமாவே இருக்கு குஜராத்ல வாழும் பிரஹலாத் ஞானி பத்தி வெற்றிமாறன் குறிப்பிட்டதும் இங்கேயும் இது ஒரு புது சர்ச்சையா உருவெடுத்திருக்கு சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம ஒரு மனுஷனால 73 வருஷம் வாழவே முடியாது அப்படிங்கிறது தான் பலரோட வாதம் சில தினங்களுக்கு முன்னால நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியில சத்குரு மாதா அன்னபூர்ணி அப்படிங்கிற ஒரு பெண் துறவியோட நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சு இப்போ இப்படி வருஷக்கணக்கா சாப்பிடாம இருக்கிறத பத்தி நேற்றைய நிகழ்ச்சியில ஒளிபரப்பானதும் இது சாத்தியமே இல்லைன்னு ஒரு குரூப்பும் சாத்தியம்தான்னு இன்னொரு குரூப்பும் சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் அன்னபூர்ணி அம்மா நம்மள தொடர்பு கொண்டாங்க உடனே நாகராஜ் தான் அவங்கள போய் சந்திச்சாரு எங்கேயோ குஜராத்ல இருக்கிறவரை பத்தி எல்லாம் பேசுறாங்க ஆனா இங்கேயே திருவண்ணாமலையில 59 வருஷமா சாப்பிடாம உயிர் வாழ்ந்த ஒரு சாமியார பத்தி அவர்கிட்ட விளக்குனாங்க திருவண்ணாமலையில கருமார்பட்டியப்பா சுவாமின்னு சொல்லிட்டு மங்களத்துல அவர் இப்ப சித்தி ஆயிட்டாரு 59 வருஷம் அவர் சாப்பிடல எழுந்து நடக்கல மூத்திரம் போகல எதையுமே சாப்பிடல தண்ணி குடிக்கல அப்படியே இருந்தார் கருமார்பட்டி அப்பா சுவாமிகள் மூலமா தனக்கு கூட அப்படி ஒரு சக்தி கிடைச்சது அதன் மூலமா நானும் ஒரு வருஷமா சாப்பிடாம இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க அன்னபூரணி நீங்க வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் காலம் வந்து சாப்பிடாம இருந்தீங்க ஆமா அது என்ன காரணத்துக்காக காரணம் இல்ல இப்போ நான் சொன்ன பாருங்க திருவண்ணாமலையில கருமார்பட்டி அப்பான்னு சித்தி ஆயிட்டாருன்னு அவர் சொன்னதுதான் ஒரு வருஷம் நீ சாப்பிடாம இருக்க போற அப்புறம் 15 வருஷம் சாப்பிடாம இருப்பேன்னு அவர் சொன்னாரு ஒரு வருஷம் நீ சாப்பிடாம இருப்பமான்னு சாப்பிடாம இருந்துட்டேன் சாப்பாடு தொண்ணு தண்ணி குடிக்கல மலம் போகல அப்படித்தான் இருந்தேன் எனக்கு சாப்பாடு ஒரு முக்கியமே கிடையாது சாப்பாடு நினைச்சாலும் சாப்பிடும் சாப்பிட வேண்டான்ட்டு உட்காந்துருவோம் அப்படியே காற்று மட்டுமே நமக்கு ஆதாரமா இருக்கும் ஒரு மனிதன் நினைக்கிறான் உடல்ல சாப்பிடுற சாப்பாட்டுல தான் உயிர் வாழும்னு கிடையாது அடுத்து இவங்க 15 வருஷம் சாப்பிடாம இருக்க போற ஒரு நிலையும் வரப்போவதா இப்பவே சொல்லியிருக்காங்க அன்னபூரணி அம்மா ஒரு வருஷமா சாப்பிடாம உயிர் வாழ்ந்தது சாத்தியம்னா ஆன்மீகத்துல அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படிங்கறத எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும் சித்தர்களை பத்தி சினிமா பிரபலங்களோட அனுபவம் நமக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான ஃபீலை கொடுத்துருக்கு நம்மோட மூன்றாவது கண் பொங்கல் எக்ஸ்க்ளூசிவ்காக நான் மீட் பண்ண டைரக்டர் வெற்றிமாறன் படையப்பா லாவண்யா ஸ்வேதா சதுரங்க வேட்டை ஹீரோ நட்ராஜ் இப்படி எல்லாரும் அமானுஷியத்தின் எல்லா டைமென்ஷன்லையும் தங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அடுத்து டேரிங்கான ஒரு கேள்வி இறந்தவங்க ஆவியா வருவாங்களா பேய பார்த்துருக்கீங்களான்னு எல்லாரையும் கேட்டேன் ஷீரடி சாய்பாபாவோட தீவிர டிவோட்டியான படையப்பா லாவண்யா இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான பதில சொன்னாங்க நான் ஃபர்தரா இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மூவில வந்து நான் அந்த மாதிரி தான் பண்ண போறேன் அதுலயும் நான் பேய பண்ண போறேன் நிறைய சீரியல்லையும் நான் பண்ணியிருக்கேன் படத்துலயும் வந்து சமாதியில இருந்து நான் எழுந்திரிச்சு வர மாதிரி ஆவியா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நானும் அதே மாதிரி தான் பேயெல்லாம் என்னமோ இருக்குன்னு சொல்றாங்க இப்போ பண்றாங்க அதை என்ஜாய் பண்றோம் பார்த்துட்டு அவ்வளோதான் நிறைய பட ஷூட்டிங்ஸ் சுடுகாட்டில் எல்லாம் நடந்திருக்கு நானே பேயா நடிச்சிருக்கேன்னு சொல்லி இருந்தவங்களோட ஆன்மா என்னவாகும்னு
இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விளக்கம் சொன்னாங்க லாவண்யா. ஸோ நீங்கள் மூவிக்காக சரி நிறைய இடங்கள் வந்து ஷூட்டிங்காக போயிருப்பீங்க, ஸோ அங்கே நடந்த ஏதாவது ஒரு இந்த மிஸ்டீரியஸான விஷயங்கள்? நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய வந்து சுடுகாட்டெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். பேய் அந்த மாதிரி கூட போட்டிருக்கீங்க? அது பெருசாக நம்பிக்கை இல்லை எனக்கு. நிறைய பேர் பயப்படுவீங்களா? நான் பார்க்கும்போது சொல்கிறேன், இது வரைக்கும் பார்த்தது இல்லை, நிறைய பேர் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, ஏன்னா ஆத்மா தானே, ஆத்மா வந்து கடவுள்கிட்ட போகும் தான் எனக்கு தெரியும். கடவுள் வந்து ஒரு ஆத்மா அனுப்புறாங்கன்னா அது குழந்தையாக இருக்கும், அவர் இறந்துட்டாங்கன்னா மறுபடியும் ஆத்மா கடவுள்கிட்ட தான் போகும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் இது வரைக்கும் நான் பே பார்த்ததில்லை, பார்த்தா நான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஒளிப்பதிவாளர் கம் ஹீரோ நட்ராஜ் சதுரங்க வேட்டை படத்துக்கு பின்னால இவரோட சினிமாகிராஃப் இன்னும் பல படிகள் உயர்ந்திருக்கு. மனசுல பட்டதை மறைக்காம பேசுற கேரக்டர். நம்மோட மூன்றாவது கண் டீம்ல இருந்து அனீஸ் போய் இவரை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. நேத்து எபிசோட்ல இவர் சொன்ன கருப்பசாமி அனுபவம் பத்தியும் கனவு அனுபவத்துக்கும் நிறைய பேர் வித்தியாசமா இருந்ததா சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற பேய் சப்ஜெக்ட்லயும் தன்னோட வாழ்க்கையில பேய் கிராஸ் பண்ணிருக்குன்னு ஒரு இன்சிடென்ட்டை சொல்லியிருக்காரு ஹீரோ நட்ராஜ். இப்போது அந்த ஆன்மீகத்தையும் தாண்டி இப்போ வந்து எப்படி சொல்லுவாங்க, இப்போ ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றின கதைகள் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும், சம்திங் ஏதாவது மிராக்கள் நடந்திருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கதையாகவோ இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு நடந்த விஷயம்? இதை ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட், என்ன நண்பர் ஒருத்தருக்கு ஒரு இன்டர்வியூக்காக பெங்களூர் போயிருந்தோம். அப்போ வந்து எங்ககிட்ட யாரும் சின்ன அப்போ வேலை தேட போகும்போது காசு இருக்காது கையில், ஸோ எந்த ஊருக்காவது போய் தங்கி வேலை தேடணும், வேலைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கனா ஒரு இருக்கிற சீப்பஸ்ட் ஹோட்டலில் தான் பார்ப்போம். ஸோ அது மாதிரி பெங்களூரில் ரேஸ் கோர்ஸ் ரோடு பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் இருந்தது, பேர் மறந்துட்டேன் ஹோட்டலோட பேரை. அந்த ஹோட்டல் எப்படின்னா ஒரு பெரிய கொலோனியல் டைப்பில் பழைய காலத்தில் இருந்து பெரிய ரூமாக இருக்கும், ஒரு ஒரு ஃபேன் மட்டும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், சத்தம் போடும் அந்த மாதிரி இருந்து அது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்து பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அன்றைக்கி ஈவினிங் அவனுக்கு இன்டர்வியூ இருந்தது, முடிச்சு அட்டன் பண்ணிட்டு அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு. கிடச்சிருச்சு சந்தோஷத்தில் நாங்கள் போயிட்டு அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு தேட்டர் ஒன்று இருந்தது, அங்கே போய் சினிமாலாம் பார்த்துட்டு பொறுமையாக நடந்து வந்தோம். அங்கே என்னென்னா அது கொலோனியல் ஹோட்டல் மாதிரி ரொம்ப தூரம் இருக்கும் ரிசப்ஷனு, நடுவில் பெரிய கதவு போட்டு மூடியிருப்பாங்க, அது மாதிரி இருந்தது. ரயில்வே ட்ராக் இருந்தது அதுக்கு பின்னாடி, அங்கே இடத்துல போயிட்டு நாங்கள் வந்து இது பண்ணோம், அந்த மாதிரி வந்து கதவை தட்டினோம், என்னடா மெயின் கதவை போட்டிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறம் வரேங்க வரேங்க நாங்கள் இருந்து தூரம் இருந்து சத்தம் கேட்டது, அந்த பெரியவர் வந்துட்டு இருந்தார். அந்த கதவுக்கு இந்த பக்கம் நான் நின்றுட்டு இருக்கேன், என்னை பார்த்து என் ஃப்ரெண்டு நின்றுருக்கான், எனக்கு பின்னாடி ரோடு. அப்படி இருக்கும்போது சார் தீப்பட்டிருக்கா அப்படின்னு வந்து சத்தம் கேட்டது, யாரோ கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட தீப்பெட்டி வாங்கி இப்படி கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்துட்டு நான் அவர் திருப்பி அவர் சிகரெட்டை பற்ற வச்சுட்டு தீப்பெட்டி திருப்பி கொடுத்தார், வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தேன். கொடுத்தவுடனே அவன் பார்த்துட்டு நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், அது ஆச்சு இதாச்சு, இந்த படம் நல்லா இருந்தது, அந்த படம் நல்லா இருந்து, படத்தை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான். அப்புறம் கதவை திறந்துட்டாங்க, நாங்கள் உள்ளே போய் தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் நாங்கள் வெளியே வந்து பணம் பே பண்ணிவிட்டு வெளியே வரும்போது என் ஃப்ரெண்டு ஒன்று இப்படி தட்டினான், என்னடா அப்படின்னு, போய் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பார்த்தியா அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபோட்டோ, ஒரு வயசான ஒரு ஃபோட்டோ, அதில் மாலை போட்டிருந்தது. இந்த மாதிரி வந்து யாருன்னு கேளு அப்படின்னா, சார் யார் சார் அவருண்ணா, இந்த ஓனர் தாங்க, ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டார், அதனால் ஃபோட்டோஸ் அப்படிங்களான்னு சொல்லி வந்துட்டேன். எதுக்குடா கேட்டேன்னு, நேற்று நைட்டு நம்மகிட்ட தீப்படி வாங்கினார், அது அவர் தான். ஏய் என்னடா சொல்கிற அப்படின்னு, இல்லை ஒன்றும் இல்லைடா, நான் அப்படி தான் பட்டது, நான் அவர் பத்த வைக்கும்போது நான் முகத்தை பார்த்தேன் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் தூரம் நாங்கள் பைக்லேயே போயிருந்தோம், சென்னை டு பெங்களூர் பைக்லேயே போயிருந்தோம், ஒரு ஹாப்பி ரைடாக வேறு இருக்கட்டும். அப்புறமா வந்து ஆக்சுவலாக வழியில் அவனுக்கு ஜுரம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஜுரம்னா ஒரு மாதிரி குளிர் வந்து ஜுரம் வரமா அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிது, உடம்பு சூடாக இருந்தது, எங்கேயும் இதாகி விழுந்துருவானுன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்த லுங்கியை ரெண்டாக இழுத்து கட்டி அவனை என்னோடய பைக்கில் முன்னாடி கட்டிட்டு அப்படியே ஊருக்கு கூப்பிட்டு வந்து விட்டேன் அவன் வீட்டில். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, ஒரு விதத்தில் பயமாக கூட இருந்தது. ஸ்வேதா பிஸி ஷெட்யூலுக்கு நடுவில் ஷூட்டிங்கில் இருந்து பிரேக்கில் வந்து பேசின பரபரப்பில் அவங்க கிட்ட பேய் அனுபவத்தை நான் கேட்க மறந்துட்டேன், அதனால அவங்களோட பேய் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து இதை பற்றி இவர்கிட்ட ஒன்றுமே தேராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த டைரக்டர் வெற்றிமாறன் தான் ஆவி மேட்ரலையும் கலக்கிட்டாரு. நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். சினிமா லாங்குவேஜ் தெரிஞ்ச சொற்பமான டைரக்டர்ஸில் பாலுமகேந்திரா சார் முக்கியமானவர். அவர்கிட்ட சினிமா படித்தவர் தான் வெற்றிமாறன். இது வரைக்கும் பொல்லாதவன் ஆடுகளம்னு ரெண்டு படம் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனாலும் தமிழ் சினிமா தவிர்க்கவே முடியாத ஒரு இயக்குனராக மாறியிருக்காரு. இவரோட ஆடுகளம் படம் பல கேட்டகரிஸில் தேசிய விருதுகளை குவிச்சிருக்கு. எவ்வளவுதான் பெருமையும் விருதுகளும் வெளியில் இருந்து கிடைச்சாலும் தன்னோட குரு கிட்ட இருந்து கிடைக்கிற வாழ்த்தும் பாராட்டும் தான் ஒரு கலைஞனுக்கான மிகப்பெரிய அங்கீகாரம். அப்படித்தான் தான் எடுக்கிற படங்களில் பாலுமகேந்திரா சாருக்கு பிடிச்ச சீன் அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் இருந்த வெற்றிமாறனோட ஒரு எதிர்பார்ப்பாக இருந்திருக்கு. ஆடுகளம் படத்தில் கூட சில குறிப்பிட்ட சீன்ஸ் அவருக்கு நிச்சயம் பிடிக்கும்னு இவர் கணிச்சது அப்படியே நடந்திருக்கு.
எனக்கு என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு நம்ம ஒன்று யோசிச்சோம்னாலே வந்து அவரை முன்னாடி வச்சு தான் யோசிப்போம், இது என்ன சொல்வார் என்ன சொல்வார். எனக்கு ஆடுகளமில் வந்து ஒரு ஒரு சீனு, அவர் அந்த பேட்டைக்காரனும் அவரோட ஒய்ஃபும் நைட்டு வீட்டில் உட்காந்து பேசுவாங்க. இப்போ மணி 10:30 இந்நேரத்துக்கெல்லாம் இந்த இடம் எப்படி இருக்கும், கலகலன்னு யாருமே இல்லாமல் தனியாள் ஆகிட்ட மாதிரி இருக்குடி. என்னமோ ஒரு தவணை சேர்த்ததுக்காண்டி எல்லா பேரும் அவனை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கடி. அதிர்ஷ்டத்தில் சேர்த்தவெல்லாம் பேட்டைக்காரனாயிட முடியுமாடி. அந்த சீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சொன்னேன், சார் வந்து நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார் இந்த இந்த சீனுக்கு, சீன் நல்லா இருக்குது அவள் எப்போவுமே தோணுது. அப்போ அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணிவிட்டா நான் அப்புறம் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் மதுரையில் வந்ததுக்கப்புறம் அவர் போய் பார்த்து, சார் நான் ஒரு சீன் எடுத்துருங்க சார், உங்களுக்கு பிடிக்கும் சார் அந்த சீன், நல்லாயிருக்கு சார் அது. ஸோ அப்போ அந்த உணர்வு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆஃப்டர் ஹிஸ் டெத் அந்த அந்த கேப் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய வெறுமை தான், வெற்றிடம் தான். அது பாலமகேந்திரா தெரிஞ்ச அத்தனை பேருக்குமே பழகின, அவரோட பழகின அத்தனை பேருக்குமே அந்த உணர்வு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கூட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணவங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய இழப்பு பாலு மகேந்திரா சாரோட சமீபத்திய மறைவு. இப்போ வெற்றிமாறன் விசாரணை அப்படின்னு ஒரு புதுப்படம் டைரக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கில் தான் தனக்கு சில வித்தியாசமான உணர்வுகள் ஏற்பட்டதாக சொல்கிறாரு டைரக்டர் வெற்றிமாறன். இல்லை எனக்கு இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கோம், விசாரணைன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த படம் எனக்கு ஒரு ஒரு நாளுமே வந்து அந்த செட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அவரோட என்ன அவரோட ப்ரெசன்ஸ் நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். குறிப்பாக இந்த படம் இப்போது பண்ணியிருக்கிற படம் வந்து அந்த ஃபிலிம் லாங்குவேஜ், அவர் அவர் சொல்கிற இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா ஓரளவுக்கு அந்த மாதிரியான இடத்துல இருக்குது. மற்றபடி இப்போது நான் இப்போ எங்கள் எடிட்டெல்லாம் பார்த்தா அவருக்கு கோவம் வரும், என்னடா இவ்வளோ பதட்டமாக இருக்குது, ஏன் இவ்வளோ வேக வேகமாக கதை சொல்கிறீங்க, ஏன் இவ்வளோ வேக வேகமாக கட் பண்ணுறீங்க, என்ன அது ஏன் அப்படி கேட்டுகிட்டே இருப்பார். அவர் ஹை ஸ்பீட் ஷாட்ஸ் யூஸ் பண்ண தெரியல உங்களுக்கு, கண்ட இடத்துல யூஸ் பண்ணுறீங்க, இப்படி ஏதாவது ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார், திட்டிகிட்டே இருப்பார். அது மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிர்த்து ஒரு ஓரளவுக்கு அவருக்கு பிடிக்கக்கூடிய ஃபிலிம் லாங்குவேஜில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டென்ட்டாக அவர் வந்து அவ்வளோ வயலண்ட்டான ஒரு ஃபிலிமெல்லாம் பார்ப்பாரா எனக்கு தெரியல, பட் ஆனால் அந்த லாங்குவேஜ் அவருக்கு அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் பற்றி எப்பவுமே சொல்லிகிட்டு இருப்பார். சினிமா மொழியை பற்றி அதிகமாக சொல்லிகிட்ருக்கிற ஒரு பர்சன் அவர். அப்போ இந்த படத்தில் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சினிமா மொழி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான், எங்ககிட்ட அந்த அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை அவருக்கு காட்டணும் அப்படின்றது வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த உணர்வு இருக்குது. அண்ட் இன்னொன்று அந்த அந்த செட்ஸில் வந்து எங்களுக்கு அவரோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியுது. லைக் எவ்ரிடே இந்த சீன் ஒன்று எடுக்கும்போது முன்னாடி எப்படி இருக்கும்னா, சரி சார் வந்து அங்கே ஆஃபீஸில் இருக்கார் அவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி உணர்வு. இப்போ வந்து என்னென்னா எங்கள் கூடவே அவர் இருக்காருன்ற ஒரு ஒரு உணர்வு இருக்குது. எல்லாருக்கும் வந்து ஏதேதோ ப்ரெஷர்ஸ் இருக்கு, எனக்கு பேரே ப்ரெஷர். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் தொடர்கிறது. நம்ம தமிழ் சினிமாவில் அழுத்தமான சில சென்டிமெண்ட்ஸ் காலம் காலமா இருந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு புதுப்படம் தொடங்கும் போதும் அதோட பேர் மட்டும் இல்லாமல் அதில் வேலை பார்க்குற டைரக்டர் தொடங்கி ஹீரோ ஹீரோயின்ஸ் வரைக்கும் நியூமராலஜி பார்த்து பேர் வைக்கிற வழக்கமெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிரபலம். அதனால தொடர்ந்து ஹிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற வெற்றிமாறன் கிட்ட அவரோட பேர் ரகசியத்தையும் கேட்டேன். அதுலேயும் நமக்கான ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு வெற்றி இயக்குனர், அதுக்கு காரணம் வந்து உங்கள் பேர்லேயே இருக்கிற அந்த வெற்றிமாறன் அப்படிங்கிற பேர் காரணமாக இருக்கும். இந்த பேர் வந்து எங்கள் மாமா எனக்கு வச்ச பேர், அம்மாவோட தம்பி எனக்கு வச்ச பேர். இது இந்த பேர் வந்து எனக்கு எப்பவுமே ஒரு ஒரு பயத்தை கொடுக்குற ஒரு பேராகவே இருக்கும். நான் பொல்லாதவன் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த டைட்டில் கார்டு கொடுக்கணும், அப்போ நான் என் ஃப்ரெண்டு மணிக்கிட்ட கேட்டேன், இது மணிமாறன் உதயம் என்ன சொல் டைரக்டர் அவர்கிட்ட கேட்டேன், மச்சான் என்னடா இப்படியே வச்சுக்கலாமா, லைக் ஃபைனலாக படம் பார்த்துட்டு அடுத்து கார்டு சேர்க்குறேன். அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு கேட்டேன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுவாங்க, என்ன இப்படியே வச்சுக்கலாமா இல்லை வெறும் மாறன் மட்டும் போட்டுக்கலாமா அப்படின்னா, ஏன்டா அப்படின்னாங்க. ஏன்னா லைக் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருந்தா அதனுடைய ப்ரெஷர் இருக்கு இல்லையா, லைக் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளை வந்து உங்களை வந்து ஒருத்தர் கிண்டல் பண்ணுறதுக்கோ இல்லை சொல்கிறதுக்கோ
இம்மிடியேட்டான ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே எனக்கு ஒரு ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்குற ஒரு பேர். ஒரு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும் எல்லாருக்கும், வந்து ஏதேதோ ப்ரெஷர்ஸ் இருக்கும், எனக்கு பேரே ப்ரெஷர். அதனால் வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷன் தான். பட்டு நல்ல டீம், நல்ல எல்லாமே சரியாக அமைஞ்சுது எனக்கு. அந்த ஃபஸ்ட் படத்துக்காக இருக்கட்டும், அடுத்தடுத்த படங்களுக்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு என்னென்ன ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் மை டீம், கூட ஒர்க் பண்ணுறவங்க, மை டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து எனக்காக அவங்களோட 100% கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறதால இது வரைக்கும் சேஃபாக இருக்கல. முதல்ல நான் வெற்றிமாறனை பார்க்கும்போது கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். அவரும் மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான அமானுஷ்ய அனுபவம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் தொடங்கினாரு. ஆனால் சித்தர்களை பற்றி கேட்டதும், பிரகலாத் ஞானி பற்றி சொன்னதும், பாலு மகேந்திரா சார் இப்பவும் தன்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூடவே இருக்கிற மாதிரியான ஃபீல் பண்ணதை பற்றி சொன்னதாகட்டும், தன்னோட பேரில் வெற்றி இருக்கிறத பற்றி விளக்கம் சொன்னதாகட்டும், பொதுவாக இன்னைக்கு எபிசோடில் வியூவர்ஸ் மத்தியில் டைரக்டர் வெற்றிமாறன் நிறையவே ஸ்கோர் செஞ்சுருப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. அவருக்கு நான் நன்றி சொன்னேன். இவ்வளோ நேரம் இங்கே கூட பேசிகிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வேந்தர் டிவி மூன்றாவது கண்ணையர்களுக்கு மீண்டும் என்னோடய பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த விஷயங்களெல்லாம் பேசுகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக வேந்தர் டிவிக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முற்பிறவியை பற்றி சினிமா பிரபலங்களுக்குள்ள என்ன மாதிரியான தாட்ஸ் இருக்கும்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. நான் தான் பாலா படத்தோட ஹீரோயின் ஸ்வேதா. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஸியாக இருந்தவங்க கிட்ட நடுவு நடுவில் அமானுஷ்ய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தேன். முற்பிறவி பற்றியும் கேட்டேன். இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்ட் லைஃப், முன் ஜென்மத்தில் நம்ம எப்படி இருந்தோம், அடுத்த ஜென்மத்தில் எப்படி இருக்க போகிறோம், ஸோ இப்போ ப்ரெசென்ட்லேயே கூட நம்ம அடுத்தது எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆசைகள் இருக்கா? இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஃப்யூச்சர் பற்றி, இந்த ஜென்மத்தில் நம்ம ஃப்யூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. பாஸ்ட் பற்றியெல்லாம் நினச்சி சிரிச்சிட்ருப்பேன், பட் ஃப்யூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த ஈகர்னஸ் இருக்குது. ஸோ ஜோஷியர்கிட்டலாம் போயிருக்கேன், பட் எல்லோரும் வந்து என்னோடய கேரக்டரைசேஷன் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, பட் ஃப்யூச்சரில் இதுதான் நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஒளிப்பதிவாளர் ஆனது, ஹீரோவானது, இப்படி அடுத்தடுத்த நிலைகள் கிடைச்சது கூட முற்பிறவி காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாரு ஹீரோ நட்ராஜ். உங்களுக்கு இந்த முன்ஜென்மம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குங்க. பிறவி இருக்குன்னு சொல்லுவாங்க. இருக்கலாம். ஏன்னா இப்போது உதாரணமாக சொல்லப்போனால், நான் ஒளிப்பதிவாளன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இது ப்ராக்டிக்கலாக நடக்குமான்னு நான் இப்போ சேரும்போது எனக்கு தெரியாது. ஏன்னா அதோடைய ப்ராசஸை நம்மளால் கோத்ரூ பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் அது கோத்ரூ பண்ண நான் ஒளிப்பதிவாளன் நானே. அதே மாதிரி நடிப்புங்கிறது நான் என் வாழ்க்கையில் நான் முதல்ல நினச்சே பார்க்கல. நான் ஒரு நடிகனாவே என் வாழ்க்கையில் எனக்கு என்றைக்குமே வந்து தோணுந்தா இல்லை. சடனாக நடிகனானே அது ஒரு கேரியராக போயிட்டுருக்கு, நான் நல்ல அப்ரிசியேஷன் இருக்குது, நல்ல பேர் கிடைக்குது. இதுக்கெல்லாம் ஏதாவது போன ஜென்ம தொடர்புகள் கூட இருக்கலாம், இல்லை இருக்க போகிற அடுத்த ஜென்மத்தில் ஏதாவது இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஐ பிலீவ் இன் தட். இந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையில் நம்ம ஒரு சில காரியங்களை செய்வோம், இதுக்கெல்லாம் ஏதோ முன்ஜென்ம தொடர்பு, இந்த அடுத்த ஜென்ம தொடர்புன்னு இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா எப்போவுமே வந்து கர்மா அப்படின்னு சொல்கிறோம், நம்ம வேதங்களில் படிச்சிருக்கோம், ஸ்கூலில் சொல்லுவே நல்ல கர்மம் பண்ணுங்கடா, நல்ல காரியம் நடக்கண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு திருப்பி கிடைக்கும், நீ என்ன கொடுக்குறியோ அடுத்தவங்களுக்கு அதான் உனக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த இதெல்லாம் யோசிக்கும் போது நான் நம்புகிறேன், முன்ஜென்மம்னு ஒன்று இருக்குது, பின்ஜென்மம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, வாங்க ஐயா உட்காருங்க அப்படின்னு வந்து சொன்னால் வந்துட்டேங்க ஐயா அப்படின்னு அவர் பதில் சொல்லுவார். டே வாடா உட்காரான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்டான்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும், நம்ம என்ன செய்கிறோமோ அதை நமக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பாக அது தொடர்பு இருக்குது. ஸோ அது காலம் தொட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான இது விஷயங்கள் நடக்கிறதுனால நமக்கு எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. முற்பிறவி அடுத்த ஜென்மம் பற்றியெல்லாம் தனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுலையும் சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாரு ஹீரோ நட்ராஜ். அதை தெரிஞ்சுக்க நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்களா? போன ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்திருப்போம், இல்லை அடுத்த ஜென்மத்தை? அந்த கியூரியாசிட்டி எனக்கு இருக்குது. ஆனால் இதில் என்ன பயம்னா, நான் போன ஜென்மத்தில் எவனா மோசமான ஆளாக இருந்திருந்தேன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படும். அடுத்த ஜென்மத்தில் நல்ல ஆளாகனு தெரியாது, அது இந்த ஜென்மத்தோட கர்மாவை பொறுத்து. அதனால் அது ஒரு மாதிரி ஒரு ரகசியம்னே வச்சுருவோமே. ஸோ அதனால் அதுக்கு தெரியும் போது நம்ம அது என்னென்னு அக்செப்ட் பண்ணிப்போம். நம்மளால் அதை தேட போய் ரிவர்ஸ் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நிறையா சித்தர்கள் சொல்கிறாங்க, இப்போது சதுரகிரி மலை சொல்லியிருக்காங்க, வெள்ளியங்கிரி மலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போகணும்னு ஆசையாக இருக்குது, பட் ஐ டோன்ட் நோ வேர் இட் கோஸ் டு டேக் மீ. அது தெரில, அது போகிற வயலில் தான் பார்க்கணும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் தொடர்கிறது.
ஆன்மீகத்தில் பெரிய அளவில் இவருக்கு ஆர்வம் உண்டு. அதனால தான் காசிக்கு போனதும் தனக்கும் தன்னோட வந்த டீமுக்குமே ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட்டதா தன்னோட காசி எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிட்டாரு நட்ராஜ். சரி, இப்போ ஆஸ் அ கேமராமேன் நீங்கள் நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, நிறைய லொக்கேஷன்ஸ் இந்த மாதிரி பார்க்குறது ஃபுல்லாக ட்ராவல், அந்த மாதிரி நீங்கள் போன இடத்துல ஏதாவது அனுபவங்கள், இப்போது எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் ராஞ்சனா ஃபிலிம் ஷூட் பண்ணிங்க, ஃபுல்லாக காசிலேயே தான் பண்ணியிருப்பீங்க, அது காசினாலே ஒரு புனித ஸ்தலம், ஒரு ஸ்பிரிச்சுவலான இடம் அப்படின்ற ஒரு இருக்கு இல்லையா, அங்கே ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்ட அனுபவங்கள் அந்த மாதிரி ஏதாவது? காசிங்கிறது ஒரு நிஜமாகவே புண்ணியஸ்தலம் எனக்கு. ஆக்சுவலாக நான் இன்னொரு விஷயம் நான் சொல்ல முடியும், என்னோடய ஃபஸ்ட் மியூசிக் வீடியோ எனக்கு பெருசாக பேர் வாங்கி கொடுத்த மியூசிக் வீடியோ காசியில் தான் நடந்தது. அதான் ஃபஸ்ட் டைம் நான் காசிக்கு போனதும் கூட. அங்கே போய் கங்கையில் குளிச்சுட்டு ஊருக்கு வந்திருக்கோம், கங்கை புனிதம், குளிச்சுட்டு வேலையை ஆரம்பித்தோம். பட் ஆக்சுவலாக எங்கள் டீமுக்கே மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது. இப்போவும் இவருக்கு சில முக்கியமான இடங்களுக்கு போக ஆசை இருக்குது. ஆன்மீகத்தில் வழிகாட்ட தனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்குது. ஆனாலும் சினிமாவில் தனக்குரிய இடம் கிடைச்ச மாதிரியே ஆன்மீகமும் தனக்குள்ள தன்னால் ஒரு இடத்த பிடிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காரு நட்ராஜ். இப்போ நீங்கள் சொன்னபடி வந்து கோயிலுக்கு போகிறது எல்லாமே வந்து உங்கள் வீட்டிலேருந்து சொல்லி கொடுத்து அப்படியே நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரீங்க. இப்போ உங்களோட பர்சனலான ஒரு தேடல், ஸ்பிரிச்சுவலாக ஏதாவது விஷயங்கள், இங்கே போகணும் இல்லை இவரை போய் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது தனிப்பட்ட இது இருக்கா? திருவண்ணாமலையில் போய் கொஞ்ச நாள் இருந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுது. நிறையா சித்தர்கள் சொல்கிறாங்க, இப்போது சதுரகிரி மலை சொல்லியிருக்காங்க, வெள்ளியங்கிரி மலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போகணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், இதுக்கு எப்படி நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இது எனக்கு அந்த அறிவுங்கிறது எனக்கு இல்லை. ஒரு வேளை நாளடைவில் இது என்ன அந்த மெச்சூரிட்டி கூட்டு போகலாம். சின்ன வயசில் இருக்கும்போது மயிலாப்பூரில் கொடுத்தனா இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஹரிதாஸ்கிரி சுவாமிகளோட ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ வந்தால் ஞானானந்த கிரீஸ்வரர் தான் அது இந்த ப்ரே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், நம்மளே மீறி போயிருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்னா அந்த அந்த ஒரு ஏஜ் வரும்போது அதுக்கான ஒரு ஒரு சுவிட்ச் ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஆன் ஆகும்போது அதெல்லாம் தானாக நடக்கும்னு நம்புகிறேன். பட் ஐ டோன்ட் நோ வேர் இட் கோஸ் டு டேக் மீ, அது தெரில. அது போகிற வயலு தான் பார்க்கணும். இந்த வருஷ பொங்கல் தனக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்கிறாரு நட்ராஜ். 2015 இந்த நியூ இயர் பொங்கல் தொடர் செலிப்ரேஷனில் இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு டார்கெட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? டார்கெட்டு நிறையா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கங்க, பண்ணுற படங்கள்லாம் நல்லா ஓடணும் அப்படின்னு. ஆனால் கடவுள் அருளெல்லாம் இந்த வருஷம் வந்து புத்தாண்டும் சரி பொங்கலும் சரி மிகச்சிறந்த மனிதர்கள் நண்பர்களோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இப்போ மிகப்பெரிய உதாரணம் விஜய் சார், சூப்பர் ஸ்டார் விஜய் சார் அவங்க. இந்த புலி படம் அவங்களோட ஒர்க் பண்ணுறேங்க, விஜய் 58, அது சிம்புதேவன் அவங்க இயக்குறாங்க. ஸ்ரீதேவி மேடம், சுதீப் சார், ஸ்ருதி ஹாசன், ஹன்சிகா மட்வானி இவங்க கூடலாம், தம்பி ராமையா சார் இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த அந்த செலிப்ரேஷனும் அவங்களோட நாங்கள் பண்ணோம், நியூ இயர் செலிப்ரேஷனும் பொங்கல் செலிப்ரேஷனும். அதே மாதிரி வேந்தர் டிவி நண்பர்கள் மக்கள் இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணுறோம். நான் கடவுள்கிட்ட கேட்குறதுல ஒவ்வொரு புது வருஷமும் ஒவ்வொரு பொங்கலும் எனக்கு இந்த மாதிரி சிறப்பான மக்களோட சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஆசீர்வாதம் கிடச்சா அதுவே போகுது எனக்கு. நம்மளோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியோட பொங்கல் எக்ஸ்க்ளூசிவ்காக நேரம் ஒதுக்கி அமானுஷ அனுபவங்களை நம்மோட ஷேர் பண்ணிக்கிட்ட டைரக்டர் வெற்றிமாறன், ஹீரோ நட்ராஜ், நடிகை லாவண்யா, ஸ்வேதா இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நானும் அனிஷும் புறப்பட்டு வந்தோம். வேற ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். ஷீரடி பாபாவிடம் அடி வாங்கிய சாமியார், 104 வயதான கணேஷா நந்தகிரி பாபா, இவரிடம் ஆசி வாங்க போட்டி போடும் பக்தர்கள் கூட்டம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். கேட்க